அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், உலகம் முழுவதும் பரவி வரக்கூடிய கொரோனா வைரஸ் தாக்குதல் காரணமாக இதுவரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று 30,000 மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இலங்கையில் 2 சகோதரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 100 மேற்பட்டவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் மரணிக்கின்ற சகோதரர்களுடைய ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்கிற ஒரு விவகாரம் இருக்கிறது. இது தொடர்பாக பொதுவான பல கலந்துரையாடல்கள், பேச்சுவார்த்தைகள் சமூக வலைதளங்களிலும் ஆங்காங்கேயும் பேசப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், கடந்த சில நாட்கள் வரைக்கும் இலங்கையில் கொரோனா தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டார்களே தவிர கொரோனா தொற்றினால் யாரும் மரணிக்காத ஒரு சூழல் இருந்து வந்தது. ஆனால் கடந்த சில 2-3 நாட்களாக இடம்பெற்ற நிகழ்வுகளில் 2 பேர் இதுவரைக்கும் மரணித்திருக்கிறார்கள். ஒரு மாற்று மத நண்பர் மரணித்திருக்கிறார். அதேபோன்று நீர்கொழும்பிலே ஒரு முஸ்லிம் சகோதரர் மரணித்திருக்கிறார். இந்த 2 பேருடைய மரணத்திற்கு பிறகு இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் முஸ்லிம்களுடைய ஜனாசா தொடர்பான பல கலந்துரையாடல்களும் கருத்து பரிமாற்றல்களும் நடந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஜனாசாக்கள் தொடர்பாக நாம் சில செய்திகளை அறிந்து கொள்வதோடு இந்த ஜனாசாக்களை அடக்குகிற விவகாரமாக அரசு நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்றால் அவரை குளிப்பாட்டி கஃபன் செய்து அதன் பின்னால் தொழுகை நடத்தி நல்லடக்கம் செய்ய வேண்டும், பூமியில் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை இஸ்லாம் நமக்கு வகுத்திருக்கிறது. அவரை குளிப்பாட்ட வேண்டும், அதே போன்று அவரை கஃபனிட வேண்டும், அதே போன்று அவரை தொழுகை நடத்த வேண்டும், அதே போன்று அடக்கம் செய்ய வேண்டும். இந்த 4 முறைகளை இஸ்லாம் நமக்கு இதற்காக விதித்திருக்கிறது. இந்த விதிமுறைகள் பிரகாரம் தான் பொதுவாகவே நாம் நம்முடைய ஜனாசாக்களை கையாண்டு வருகிறோம். ஒருவர் மரணித்து விட்டால் இந்த அடிப்படையில் ஜனாசாக்கள் கையாளப்பட்டு வருகிறது. இந்த அடிப்படையில் தற்போது கொரோனாவினால் தாக்கப்பட்டு மரணிக்கிற சகோதரர்களை அடக்க முடியுமா முடியாதா, அவர்களுடைய விதிமுறைகள் என்ன என்கிற சர்ச்சை தான் தற்போது உருவாகி இருக்கிறது. முதலாவது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் எல்லா நேரங்களிலும் பொதுவாக நமக்கு வலியுறுத்தப்பட்ட சட்டங்கள். இதே நேரத்தில் இஸ்லாம் மிக அடிப்படையான ஒரு சட்டத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, நிர்பந்தம் என்று வந்துவிட்டால் ஒருவருடைய சக்திக்கு மீறி அல்லாஹு தஆலா யாரையும் எதிலும் கஷ்டப்படுத்த மாட்டான். ஒருவருக்கு எது சக்தியோ அவ்வளவுதான் அவருக்கு கடமையாக இருக்கும். ஒருத்தருக்கு நோன்பு பிடிக்க முடியுமாக இருந்தால் அவர் நோன்பு பிடிக்க வேண்டும். அவருக்கு நோன்பே பிடிக்க முடியல, பட்டினி இருந்தா செத்து போயிருவாருன்னா அவருக்கு நோன்பு கடமை இல்லை என்கிற விதிமுறை இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்பந்தம் என்று வந்துவிட்டால் சட்டங்களில் தளர்த்தல்களை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா நாம் தற்போது இருப்பது ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இதிலே ஒரு முஸ்லிம் சகோதரர் கொரோனா தொற்றுக்கு உட்பட்டு மரணித்து விட்டார் என்றால் அவரை அடக்கம் செய்வதற்கு நமக்கு நிர்பந்தமான நிலையில் நமக்கு எது முடியுமோ அவற்றை செய்ய வேண்டும். முடியாத பட்சத்தில் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எந்த ஒரு கேள்வியையும் இது தொடர்பாக நம்மை குற்றம் பிடிக்க மாட்டார் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. நமக்கு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில ஒன்று செய்ய கிடைக்கல என்று சொல்லி நாம் கவலைப்பட்டு அதற்காக ஆதங்கப்பட வேண்டிய எந்த தேவைகளும் இல்லை. இஸ்லாம் என்பது இக்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய மிக தெளிவான இறைவனிடமிருந்து கிடைத்த மார்க்கம் என்பதால் அனைத்து காலங்களுக்கும் ஏற்றதை போல் நமக்குரிய வழிகாட்டுதல்களை இஸ்லாம் தந்திருக்கிறது. அதே அடிப்படையில் இன்னொரு விவகாரத்தை நாம் என்ன பார்த்துக்கணும்னு சொன்னால், ஒருவர் மரணித்து விட்டால் இந்த கொரோனா தொற்று என்பது தொற்று நோய், யாராவது தொற்று நோய் பரவலில் மரணித்தார்கள் என்றால் அவர்கள் இணை வைக்காதவர்களாக இருந்து அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அல்லாஹுவுக்கு இணை வைக்காமல் எந்த ஒரு தட்டு தகடு தாயத்து மந்திரிச்சல்வைய ஓட்டல் இது மாதிரி எந்த காரியத்தையும் செய்யல, எந்த இணை வைப்பான காரியத்தையும் செய்யாம அல்லாஹு மட்டுமே வணங்கினோம், என்ன அல்லாடக்கா கேட்டாங்க, அல்லாவை தவக்குள் வச்சாங்க, அல்லாஹ் இடத்துல பிரார்த்திப்பாங்க, யார்த்தையும் போய் அவளியா கட்டு பிரார்த்திக்கல, இது மாதிரி எந்த இணை வைக்கிற காரியத்தையும் செய்யாத நிலையில ஒருவர் தொற்று நோயால் மரணிப்பாரையாக இருந்தால் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். யாருக்காவது இப்படி தொற்று நோய் வந்தது என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை கருணை பார்வை கொண்டு பார்க்கிறான். அதே மாதிரி அவங்க அதுலேயே மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா
அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்பதை நாம் ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் இருந்து பார்க்க முடிகிறது. அப்ப இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு என்ன புரிஞ்சுக்கிறேன் என்று சொன்னா, ஒருவர் மரணித்து விட்டால் அவர் இஸ்லாம் சுன்ன அடிப்படையில, குர்ஆன் சுன்ன அடிப்படையில, அதே மாதிரி இணை வைக்காதவராக அவர் மரணித்து இருந்தார் என்றால் கண்டிப்பாக அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். அதுக்காக தொற்று நோயில மௌத்தா போற எல்லாருமே ஷஹீது என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இணை வைக்காத நிலையில அவர்கள் இருக்க வேண்டும் என்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்திருக்க வேண்டும். இதையும் நாம் இந்த ஜனாசாவினுடைய விவகாரத்தில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதே நேரத்தில் நாம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விவகாரம் என்னவென்று சொன்னால், தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொரோனாவினுடைய அனர்த்தம் காரணமாக ஜனாசாக்களை அடக்குகிற ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் நீர்கொழும்பிலே மரணித்த முகமது ஜமால் என்கிற சகோதரருடைய ஜனாசா எரிக்கப்பட்டது, எரியூட்டப்பட்டது, தகனம் செய்து அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பில் தகனம் செய்தார்கள், அவரை எரியூட்டினார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை உருவாகி இருக்கிறது. அது என்ன சர்ச்சை என்று சொன்னா, எரிக்கலாமா, மார்க்க ரீதியாக எரிக்கலாமா என்பது ஒரு கணக்கு, சட்ட ரீதியாக இவர்கள் எரித்து விட்டார்கள் என்கிற ஒரு பெரிய ஆதங்கத்துக்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நீர்கொழும்பிலே நடைபெற்ற இந்த விவகாரத்தை வைத்து முழுமையாக நாம் எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. ஏன் என்று சொன்னால், நீர்கொழும்பில் மரணித்த குறித்த சகோதரருக்கு அவருடைய மர்மை வாழ்வு சிறக்க வேண்டும், அவரை இறைவன் நாட்டப்படி அவருக்குரிய செய்திகளை இறைவன் அவருக்குரிய ஏற்பாடுகளை செய்வான் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தாலும், அந்த சகோதரருடைய மரணத்தை பொறுத்தவரை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, அங்கு என்ன நடந்தது என்பது நம்மிலே பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆரம்பத்தில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்படுகிறார், அதன் பின்னால் அரசாங்க வைத்தியசாலைக்கு மாற்றப்படுகிறார். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் குவாரண்டைன் செய்யப்படுகிறார்கள், தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அப்ப தனிமைப்படுத்தப்பட்டால் அவருடைய ஜனாசாவை எடுத்து போய் அதற்குரிய கிரிகைகள் செய்வதற்கு யார் அங்கு இருந்தார்கள் என்பது தொடர்பான செய்திகள் எல்லாம் தெரியவில்லை. அப்ப அங்கு அவருடைய ஜனாசாவை உடனடியாக பெற்றுக்கொள்வதில் சில அசம்பந்தங்கள் அல்லது தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஜனாசாவை எடுக்கணும், அவங்களோட போய் பேசணும், 24 hours அந்த வேலையெல்லாம் முடிக்கணுங்கிற சில சட்டத்திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். அப்ப அதெல்லாம் செஞ்சாங்களா இல்லையா என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிற காரணத்தினால நீர்கொழும்பில் நடைபெற்ற செய்தியை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. ஆனால் நாட்டு சட்டம் என்ன சொல்லுகிறது, இந்த கொரோனாவில் மரணிப்பவர்களை பல நாடுகளில், இத்தாலி உள்ளிட்ட பல மேற்கு நாடுகள் கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சில நாடுகள் எரிக்கிறார்கள், சில நாடுகள் அடக்கம் செய்கிறார்கள். இதே நேரத்தில் இத்தாலி உள்ளிட்ட நாடுகள் அடக்கம் செய்வதற்கு பாக்ஸ் எல்லாம் போட்டு அடக்கக்கூடிய காட்சியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அதற்குரிய சில விதிமுறைகளை வகுத்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் இலங்கையில் மரணிப்பவர்களை எப்படி, அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும், அவருடைய இறுதி கிரியைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இலங்கை அரசு மிக அழகாக அவருடைய செயற்கை உலர வெளியிட்டிருக்கிறாங்க. அவர்கள் சுற்று நிருபம் வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த சுற்று நிருபத்தின் படி நாம் என்ன செய்யலாம் என்றால் நம்முடைய காரியங்களை அழகாக வகுத்து கொள்ள முடியும். உதாரணமாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் மரணித்து விட்டார் என்றால் அவரை மறைந்தவரை நாம் குளிப்பாட்ட வேண்டும், அவரை கஃனிட வேண்டும், அதற்கு பிறகு தொழுகை நடத்த வேண்டும், அதற்கு பிறகு அவருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்ய வேண்டும். இதுல இலங்கை அரசாங்கம் ஒரு செக்யூலரை வெளியிட்டிருக்கிறாங்க, சுற்று நிருபம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஜனாசாக நாங்கள் எப்படி நாங்கள் கையாளுவோம் என்பதை பெரிய பல பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கை. அதுல மிக தெளிவாக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, நமக்குரிய முஸ்லீம்களுக்குரிய சலுகைகளும் அதிலே வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவான சலுகை தான், ஆனா இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் அதை செய்து கொள்வதற்கான சலுகை அதிலே இருக்கிறது. என்ன, ஒருவர் மரணித்து விட்டால் அரசு சார்பில் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா, அவரை கழுவுவதற்கு, குளிப்பாட்டுவதற்கு அனுமதி தரப்பட மாட்டாது. ஏன்னா கொரோனாவில் மரணிச்சிருப்பாரு, அந்த தொற்று நோய்கள் மற்றவர்களுக்கு பரவிவிடக் கூடாது, வைரஸ்கள் மற்றவர்களுக்கு தொற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவரை குளிப்பாட்ட முடியாது, கஃனிடவும் முடியாது. கஃனுக்கு பதிலாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களே ஒரு பிளாஸ்டிக்ல, பாலித்தீன்ல, பிளாஸ்டிக்ல அவங்களே அதுக்குரிய கவர்கள் வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் அந்த கவரெல்லாம் பண்ணுவாங்க. குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சில பேரை பார்ப்பதற்கு அனுமதிப்பார்கள். இது போன்ற சில வரைமுறைகளை வைத்துக் கொண்டு மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, அடக்குவதா எரிப்பதா என்பதை பொறுத்தவரை அரசாங்கமே முன்னின்று எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற விதமாக நாம யோசிச்சிட கூடாது. அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிற செக்யூலரை நம்மள பெரும்பாலானவங்க பார்க்கல. செக்யூலர்ல மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, யாராவது அவங்க சில கட்டளைகளை விதித்திருக்கிறார்கள், அதாவது கழுவக்கூடாது என்கிறார்கள், அதாவது நம்ம குளிப்பாட்ட முடியாது. அதே மாதிரி இரண்டாவது சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எரிக்க முடியும் அல்லது புதைக்க முடியும்.
அனுமதியை தந்திருக்கிறாங்க. இதை புரியாம சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவசரப்பட்டுக்கிட்டு அறிக்கை வெளியிடுறோம் என்ற பேர்ல அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். முஸ்லிம்களுக்கு வேர்ல்டு உலக சுகாதார நிறுவனமே சொல்லி இருக்கிறது, ஆகவே அடக்குவதற்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கூறுகிட்ட நம்ம இப்ப போய் கோரிக்கை வைக்க தேவையில்லை, ஆல்ரெடி நமக்கு கவர்மெண்ட் அனுமதிச்சிருக்கிறாங்க. கோரிக்கை நம்ம இப்ப வச்சு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. நமக்கு அனுமதி என்ன தந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, அது இந்த நீர்கொழும்பு சம்பவத்தை பார்த்துக்கிட்டு அப்ப அங்க கொடுக்காம விட்டாங்க போல. அங்க என்ன நடந்துச்சுங்கிறதே பெரும்பாலானவர்களுக்கு தெரியல. நமக்கு அங்க இவங்க போய் கேட்டாங்களா, அனுமதி மறுத்தாங்களா, என்ன எதுங்கிறது தெரியல. அப்ப அங்க நடந்ததை வச்சுக்கிட்டு அரசு தரல எப்படி முடிவெடுப்பீங்க? இப்பவே உட்கார்ந்துட்டு அரசாங்கத்தில் எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கத்தில தெளிவான அறிக்கை, அறிக்கையில் என்ன போட்டுக்கிறாங்கன்னா, அவளை கழுவ கூடாது, குளிப்பாட்ட கூடாது என்பதை சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் அவரை எரிக்கலாம் அல்லது அடக்கலாம். எரிக்க விரும்பினா என்ன செய்யலாம்னா, தகனம் பண்ணிடலாம், மெஷின்ல அவங்களே செய்வாங்க. அதே மாதிரி அல்லது அடக்க விரும்பினால் அடக்கலாம் என்பதை மிக தெளிவாக அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அடக்குகிற விதிமுறைகளையும் அவங்க சொல்றாங்க. அடக்குறதாக இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சீல் வைக்கப்பட்ட பையில அவங்களே பைய அந்த பேக கொண்டு வந்து அதுக்குள்ள ஜனாசாவை போட்டு சீல் பண்ணிடுவாங்க. சீல் பண்ணினா அந்த பேக தூக்கி சீல் வைக்கப்பட்ட இன்னொரு பெட்டியில போட்டு அதை மூடிடுவாங்க, சீல் பண்ணிடுவாங்க. ஒரு ஜனாசாவை ஒரு கவர் பண்ணி அதை சீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுக்கு பிறகு அதை அப்படியே எடுத்து வச்சு இன்னொரு பெட்டியில மொத்தமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சீல் பண்ணி விடுவார்கள். ஏன்னா தொற்று நோய்கள் வெளியில பரவக்கூடாது என்பதற்காக இது மாதிரியான காரியத்தை செய்வாங்க. செஞ்சிட்டு தான் அடக்குவதற்கு அல்லது எரிப்பதற்கு நமக்கு அனுமதி தருவார்கள். அடக்குவதாக இருந்தால் குழி, நாம கபரு குழியை தோண்டும் போது 6 அடி ஆழத்தில் குழி இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நம்ம ஏரியாக்கள்ல மையவாடிகள்ல ஒரு பகுதி அதுக்காக ஒதுக்கி கொள்ளலாம். மையவாடி நிர்வாகங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஏற்பாடு நம்ம செஞ்சிடணும். ஒரு பகுதியை குவாரண்டைன்ல மரணிக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் அடக்குவதற்கு ஒதுக்கி கொள்கிறோம் என்று ஒதுக்கி கொள்ளலாம். ஒதுக்கி அதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, உரிய பாதுகாப்பு அதிகாரிகளை கூட்டிட்டு போனாலும் இந்த இடத்துல நம்ம செய்ய போறோம்னு சொல்லி 6 அடி ஆழத்துக்கு குழி தோண்டப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு, அந்த குழியில தோண்டப்படுகிற இடத்துல நீர் ஓட்டங்கள் இருக்கக்கூடாது. ஒரு ஆத்துக்கு கிட்ட போய் என்ன செய்யக்கூடாதுன்னா தோண்டிடக்கூடாது. ஒரு கிணத்து கிட்ட தோண்டிடக்கூடாது. அல்லது சேர் சகதியா இருக்கிற இடத்துல போய் கபர் தோண்டிடக்கூடாது. ஏன்னா நிலத்தடி நீரை அது பாதிக்கும். அதனால நிலத்தடி நீர் ஊடாக அது பரவி வேண்ட வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக என்ன செய்யறாங்கன்னா, 6 அடி ஆழத்துக்கு தோண்டனு, அது நீர் மாசுபடுகிற அளவில் அது இருந்துடக்கூடாது என்பதை மிக தெளிவாக அவர்கள் அந்த சேக்கியுள்ள டிக்ளேராக சொல்லி இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாம என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அடக்கப்படுகிற மண்ணறை அடையாளம் காணக்கூடியதாக இருக்க வேண்டும். எந்த இடத்துல அடக்கிறோமோ அதுக்கு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கணும். இது குவாரண்டைன்ல மௌத்தா போனவரை தான் அடக்கி இருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு பின்ன எதுவும் அவங்களுக்கு தேவைப்பட்டு அவங்க அந்த பாடி எடுக்கிறது கூட அவங்களுக்கு அது தேவைப்படலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது அடையாளம் காணப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதே போல இந்த உடலை அடக்குகிற நேரத்தில் 6 அடி ஆழமாக இருக்க வேண்டும். குழி அடையாளம் காணப்படுகிற விதத்துல அடைக்கிறதுக்கு பிறகு அடையாளம் வைக்கப்பட வேண்டும். நீரோட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம செஞ்சிடக்கூடாது. நீரை மாசுபடுத்துகிற விதமாக அதை செஞ்சிடக்கூடாது என்பதை எல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதே மாதிரி போலீஸ், அரசு அதிகாரிகள், சுகாதார அதிகாரிகள், சுகாதார பொது அதிகாரி, அதே மாதிரி MOH, இது மாதிரி அதிகாரிகள் எல்லாரும் முன்னிலையில தான் இது செய்யப்பட வேண்டும். இவங்க எல்லாம் இருக்கணும். போலீஸ் இருக்கணும், பொது சுகாதார அதிகாரி இருக்கணும், MOH இருக்கணும். இவங்க எல்லாரையும் வைத்து தான் நடக்க வேண்டும். ஏன்னா ப்ராப்பராக 6 அடியில தான் செய்யறாங்களா, சரியாக செய்யறாங்களா, நம்ம கொடுத்த விதத்துல இந்த அரசாங்கம் சொன்ன விதிமுறைகள் இதை கையாளப்படுகிறதா, எங்கேயாவது வைரஸ் தொற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குதா, குழிக்குள்ள தண்ணீர் ஓட்டம் இருக்குதா, இதையெல்லாம் செக் பண்றதுக்காக தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த போலீஸ், பொது சுகாதார அதிகாரி, MOH இவங்க எல்லாம் இருக்கணும் என்கிற விதிமுறையை வகுத்து இருக்கிறார்கள். அப்ப இந்த விதிமுறை பிரகாரம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த அடக்குவதற்குரிய ஏற்பாட்டை செய்யணும். குறிப்பாக போலீஸும் அரச நிறுவனங்களும், சுகாதார அதிகாரிகளும், அரசு சார்ந்த நிறுவனங்களும் என்ன விதிமுறைகளை விதித்திருக்கிறார்களோ இந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இந்த விதிமுறை பிரகாரம் நமக்கு ஜனாசாக்கள் அடக்கிறதுக்கு பிரச்சனை இருக்குதா? நம்ம தாராளமான என்னன்னா அவசரம் காட்டணும். இதுல யாராவது ஒருத்தர் மவுத் ஆயிட்டாருன்னு சொன்னா உடனடியா போய் முஸ்லீமு நாங்க அடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம், உங்க ஆக்களை வர சொல்லுங்க, இங்க இந்த இடத்துல மையவாடி இருக்குது, இந்த 6 அடி குழி தோண்டிருக்கிறோம், வந்து செக் பண்ண சொல்லுங்க, MOH வந்து பாக்க சொல்லுங்க, பொது சுகாதார அதிகாரி வந்து பாக்க சொல்லுங்க, போலீஸ் வந்து பாக்க சொல்லுங்க. இது மாதிரி 24 hoursக்குள்ள என்ன செய்யணும்னா, வேக வேகமாக இந்த காரியங்களை நம்ம செய்யணும். செஞ்சு நம்ம கொண்டு வந்து அடக்குவதற்கு முடியுமான்னு கேட்டால் தாராளமாக என்ன செய்யலாம், முஸ்லீம்கள் விரும்பின பிரகாரம் எரிக்காமல் அடக்க முடியும் என்று நமக்கு அரசாங்கமே சேக்கியுள்ள அனுமதி தந்திருக்கு. அனுமதி தந்த பிறகு எதுக்கு போய் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கணும்? நம்ம இந்த அனுமதி தந்திருக்கிறாங்க என்னன்னா, இதெல்லாம் படிக்கிறது இல்லை, பாக்குறது இல்லை, உடனே அறிக்கை வெளியிட போறோம்னு அறிக்கை வெளியிடுறது. அப்படி அறிக்கை வெளியிடலாம். அல்லது நம்ம நினைச்சுக்கிறோம், பாத்தீங்களா அவங்க எரிச்சிட்டாங்க, பாத்தீங்களா
அப்படின்னு நம்ம அரசாங்கத்தை குறை சொல்வதில் எந்த பலனும் இதிலே ஏற்பட போவதில்லை. அரசு ஆல்ரெடி அறிவிச்சுட்டாங்க, ஜனாதிபதி அறிவித்தால் அறிவித்தார், பிரதமர் அறிவித்தார். இப்ப சேக்குலராகவே அவங்க வெளியிட்ட சேக்குலர்ல மிக தெளிவாக 6 அடி ஆழத்துல நீங்க அடக்கம் செய்ய முடியும், நீரோட்டம் இருக்கக்கூடாது, போலீஸ் சுகாதார அதிகாரிகள் எம்ஓஎச் எல்லாம் பார்க்க வேண்டும் என்கிற அந்த விதிமுறைகள் தந்திருக்கிறார்கள். கஃபன் இட முடியாது, குளிப்பாட்ட முடியாது, அது அவங்க தான் செய்வாங்க. இதை செய்து நாம அடக்க முடியுமான்னு கேட்டா தாராளமாக அடக்க முடியும். இதே நேரத்துல அடக்குவதற்கு முன்பதாக இஸ்லாம் விதித்த இன்னொரு கடமை இருக்கிறது, அவர்களுக்காக தொழுகை நடத்துவது. தொழுகை நடத்துவதை பொறுத்தவரையில நாம் அவங்கள்ட்ட கேட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா, நாம் அவர்கள் அனுமதித்தால் என்ன செய்யலாம்னா நம்ம தொழுகை நடத்த முடியும். தொழுகை நடத்தும் போது ஜனாசா முன்னால் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விதி இருக்கிறது. சில நேரங்கள் அவங்க ஜனாசாவை வைக்க முடியாது தொழுகை நடத்துறதுக்கு, தொட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, இருந்தா நமக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு கிடையாதுன்னா தொழ முடியாதுன்னு அர்த்தம் ஆயிருமா, தொழவும் முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அழகாக இஸ்லாம் அதற்கும் வழிமுறை காட்டிருக்கிற அந்த இடத்துல காயிபு ஜனாசாக்களுக்குரிய சட்டத்தை நாம் அப்ளை பண்ண முடியும். இஸ்லாம் அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹீஹுல் புகாரி உள்ளிட்ட கிரந்தங்களில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ், அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட ஒரு அழகான வழிகாட்டுதல் இருக்கிறது. நஜ்ஜாஷி மன்னர் அவர்கள், அவரு மௌத்தா போயிடுறாரு, ஆனா நஜ்ஜாஷி மன்னர் ஊருக்கு கிறித்தவராக இருக்கிறாரு, எல்லா இஸ்லாத்தை ஆனா ஏத்துக்கிட்டார், உலகத்துக்கு கிறித்தவர் அவரு, இஸ்லாத்தை அவர் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர். அங்க யாராவது அவருக்கு தொழுகை நடத்திருப்பாங்களான்னா தொழுகை நடத்தல, யாருமே தொழுது நடத்தல. போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய சகோதரர் மரணிச்சிருக்கிறாரு, வாங்க நம்ம எல்லாரும் தொழுகு நடத்துவோம்னு சொல்லி காயிபு ஜனாசா தொழுகையை நடத்துகிறார்கள். அங்க ரசூலுல்லாஹுக்கு முன்னாடி ஜனாசா இல்ல, ஜனாசா இல்லாமலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை நடத்தினார்கள். அதே மாதிரி இப்ப நமக்கு ஜனாசாவை தொழுகு நடத்துறதுக்கு தரலன்னு வைங்க, அடக்கிறதுக்கு எல்லாம் தருவோம், தொழுகை நடத்த முன்னாடி வைக்க முடியாது என்று சொல்வார்களே ஆனால் அது கூட நமக்கு என்ன இல்ல பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக ஜனாசா முன்னாடி இல்லாவிட்டாலும் நஜ்ஜாஷி மன்னருக்கு ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தின மாதிரி வீட்டுக்குள்ள கூட தொழ முடியும், அங்கதான் போய் தொழணும்ன்றது இல்ல, வீட்டுக்குள்ள கூட என்ன செய்யலாம், அவருக்காக நம்ம 2 பேர் சேர்ந்து தொழலாம், 4 பேர் சேர்ந்து தொழலாம், 6 பேர் சேர்ந்து தொழலாம். அதுக்குரிய அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னா, பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன விதத்துல சொல்றாங்களோ, இது நம்ம பேரை கெடுத்துக்கிறாம, பொதுவாக முஸ்லீம்கள் அதாவது ஊரடங்கு சட்டத்துக்கு கட்டுப்படுவதில்லை அல்லது நாட்டு சட்டத்தை கட்டுப்படுவதில்லை என்கிற அவப்பெயரை தொடர்ந்து நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நாம் அந்த அவப்பெயரை சுமக்கிற விதமாக இல்லாம நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அவங்ககிட்ட அழகா கேட்டு பார்க்கலாம், நீங்க விரும்பினீங்கன்னா அதெல்லாம் பேக் பண்ணி இருக்கிறதுனால அடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அப்படி வச்சீங்கன்னா நாங்க தொழுது விட்டுருவோம், எங்களுக்கு அது மனசுக்கு திருப்தியா இருந்துரும், மார்க்க கடமைங்கிறதுனால கேட்டு பார்க்கலாம். பரவி விடுவதற்கு நாம் காரணமாக இருந்து விடாமல் முறைப்படி அவர்களே வந்து அடக்கம் செய்கிற அந்த விதிமுறைகளுக்கு நாம் வழிவிட்டு நம்முடைய மார்க்க கடமையும் செய்து நாட்டு சட்டத்தையும் சரிவர பின்பற்றியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதனால் கெட்ட பேரை சம்பாதித்தவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. ஆகவே இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மார்க்கத்தில் ஜனாசா தொழுகையினுடைய சட்டம் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறோம், நாட்டு சட்டம் நமக்கு தந்திருக்கிற அனுமதியையும் சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த லைவுக்கு பிறகு நாட்டு சட்டம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை எழுத்துல தமிழ்ல ஆங்கிலத்தில் அது இருக்குது, நம்ம தமிழ்ல என்ன செய்வோம், அது என்ன சொல்லி இருக்கிறாங்க, இப்ப நான் சொன்னதையே எழுத்துல ஜமாத் சார்பாக வெளியிட இருக்கிறோம், அதையும் பார்த்துக்கிறோங்க. பள்ளி நிர்வாகங்கள் அங்க ஊர் பிரமுகர்கள் என்ன செய்யுங்க என்று கேட்டா, இதற்கு நாம் என்ன மரணங்கள் சொல்ல முடியாது, எந்த அளவு தூரம் போக போகுது, 2 பேரோட நிற்குமா, அல்லாஹ்வாலம், அதை இறைவனுடைய புறத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இலங்கையினுடைய இதுவரைக்கும் இலங்கை அரசு இப்போது எடுக்கிற இந்த முன்னெடுப்புகள் மிக பாராட்டத்தக்கது, மிக லாபகமாக இந்த காய் நகர்த்தல்களை அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகள், இத்தாலி, பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகள் தள்ளாடி கொண்டிருக்கிறது, திண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சிறிய நாடாக, சுகாதார வசதிகள் குறைந்த நாடாக, அனுபவத்தில் குறைந்த நாடாக இருக்கக்கூடிய நம்முடைய நாடும், நம்முடைய அரசும், நம்முடைய இராணுவமும், நம்முடைய பாதுகாப்பு துறையும், நம்முடைய சுகாதாரத்துறையும் இதற்காக பெரும் அர்ப்பணிப்புகளை செய்கிறது. நாம் அவர்களுக்கு அதற்குரிய கண்ணியங்களை நாம் கொடுத்து விட வேண்டும்.